ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக அம்மா செய்கிற மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இது தஞ்சாவூர் ஸ்டைல். எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி இன்றைக்கி உங்கள் ஷேர் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறா? இப்போ குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டா. அம்மா தானே படுத்துக்கிறானா? பார்த்தாலும் இந்த பாட்டு தான், ரவுடி பேபி பாட்டு. இப்போ காக்ரோச் மாதிரி படுத்திருக்கான். காக்ரோச் சொல்லவா? ஏடா ஒன் எங்க இருக்கு? நம்பர் ஒன் எங்க இருக்கு? இங்க இருக்கு ஒன்னு. அது ஃபோர். அதுக்குள்ள இங்க அங்க போயிட்ட. டபிள்யூ இல்லடா, அது த்ரீ. நம்பர் த்ரீ என்ன போட்டோம் கடைசியா? மிளகா, சோம்பு, உப்பு. உப்பு போட்டிங்களா? சோம்பு, தேங்காய் பத்தலன்னு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. அதோட மூணு சின்ன வெங்காயம். இந்த பேஸ்ட் ரெடியா? கொஞ்சம் லேசா தண்ணி ஊத்தணும். தண்ணி தெளிச்சுக்கணும். ஒண்ணும் தண்ணியும் ஊத்தல. என்ன மீன் இது? மசால் ரொம்ப வராது. மிளகாத்தூள் போட்டா, மிளகாய் போட்டா இந்த மசால் வரும். சூப்பரா டான்ஸ் ஆடுறாண்டா ரிப்பா. போனா சரி, வேண்டாம் இந்த கேம்லாம் வேண்டாம். ஆமா, அந்த ஹார்ட் அட்டாக் கேம்லாம் வேணாவா? ரித்வாவும் குளிச்சுட்டான், நானும் குளிச்சுட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஆமாம் தானே? ஆனால் ஃப்ரெஷ்ஷான மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சம்மர்னால டக்குன்னு வேர்த்துருது. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினச்சின்னா, இந்த மீன் குழம்பு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வறுவல் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த உரிடா மஞ்சத்தூள் அந்த நார்மல் மசாலா போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது ஒரு யூனிக்கான ரெசிபி, தஞ்சாவூர் ஸ்டைல். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பேட்டை படம் சன்னெக்ஸில் வந்துருச்சு, பார்க்குறதுனா பாருங்கள். நாணி படம் ஓடிக்கிட்டுருக்கு கேடிவியில். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தேட்டருக்கு போய் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த படத்தை. ஏதோ சுமாராக இருக்கும்னு தான் நினச்சேன், பட் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தேட்டரில் பார்த்தப்ப. உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பெரிய நெல்லிக்காய் படம் பிடிக்கும். இப்போ அந்த புளி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இப்போ அதோட வந்து ஒரு 1.5 to 2 tablespoons கிட்ட சாம்பார் தூள் சேர்த்துக்கிறாங்க அம்மா. இது மீன் குழம்புக்கு சீரகம், சின்ன வெங்காயம், இதுதான் குழம்புக்கு. புளிக்கரைசல்ல மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன்.
அது மேல தேங்காய் சீரகம் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி இந்த பொண்ணு காரம் காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து காரம் கொஞ்சம் பத்துக்கணும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இது இப்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வாயில ஊத்தி பாத்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறப்ப சொல்லிக்கலாம். தாளிக்கிறப்ப சொல்லுங்க. சரி வெந்தயம் தாளிக்கிற வடகம்னு இருக்கும் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க குழம்பு வடகம். இது ஒரு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் கிட்ட. சரி வெங்காயம் வெங்காயம் ரெண்டு பழுப்பு வெங்காயம் பூண்டு அது வதங்கின மாதிரி ஊற்றிடலாமா? ஆமாம் ஒரு ஸ்பூன். அதை ஊற்றி நல்லா கொதி வந்து அதுக்கப்புறம் வந்து கடைசியான மீன் தொண்டை போடணும். மீனே போடக்கூடாது. சாம்பார் கொஞ்சம் பத்திரனால போடுறீங்க. சரி ஓகே. இது கொதிக்கணும் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு பத்து நிமிஷமா? கொஞ்சம் சாப்பிடு. நீ உட்கார் அம்மா வாங்கி தர உட்கார். சரி கீழே உட்காரு. எங்க போற? செப்பார் இப்போ குட் பாய் இல்ல இல்ல அவனை சாத்தியம் அவனுக்கு கையில சீடை கொடுத்துருக்கேன் அதனால எல்லாம் கரெக்டா பண்ணுவான். மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்க அந்த டைம்ல அம்மா வந்துட்டு சாதம் வேக வச்சுட்டாங்க. வந்து வடிக்க போறாங்க. இது ரெண்டா கூட நறுக்கி போடுங்க. கால் கிலோ மீனுக்கு வந்து சரியா இருக்கும். அது ரெண்டு பீஸ் தான் போடுறோம். நீங்க வந்துட்டு நிறைய பீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அஞ்சாறு மட்டும் தான் அஞ்சாறு பீஸ் போடணும். இது வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணுமா? அவ்வளோதான் நல்லா வந்துடுச்சா? திக்காயிடுச்சு. அவ்வளோதான் குழம்பு ரெடி. பண்ற கார் ஓட்டுறியா சேர்ல? வந்துட்டு கேட்டிருந்தீங்க என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஹேர் கேர் ரொட்டீன் ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ போடுற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால தான் நான் போடலை. இது வரைக்கும் நான் வீட்டில் இருக்கும்போது எந்த மேக்கப்பும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு தலை சீவிட்டு போட்டு அவ்வளோதான். ஜீரோ மேக்கப் தான். ஒன்றுமே இல்லை. வெளியே போகும்போது தான் லைட்டாக போடுவேன். ஃபங்க்ஷன்னா தான் கொஞ்சம் போடுவேன். அந்த மாதிரி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை மேக்கப்பில். அதில் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் எதுவும் வீடியோ போடல. தலைக்கு வந்துட்டு நார்மல் ஆயில் தான். ஸ்கின்னுக்கு வந்துட்டு ட்ரையாக இருந்துச்சுன்னா அது லோஷன் தடவேன். ஜஸ்ட் அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோமா? அவ்வளோதான். நான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம்.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பாய். அம்மாவுக்கு எப்படி கிஸ் கொடுப்பேன்? அப்படி கொடுப்பியா? ஆ, கண்ணத்தில் ஒழுங்காக கொடுக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்காக கொடு, கண்ணத்தில் கொடு. ஆ, தேங்க்யூ.